அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்தர் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி சீடர்கால் குலத்தினும் செயலினும் அனைத்தினும் இக்கணம் தொட்டு நீர் யாவிரும் ஒன்றே பிரிவுகள் துடைப்பீர் பிரிதலே சாதல் ஆரியர் சாதியுள் ஆயிரம் சாதி வகுப்பவர் வகுத்துமாய்க அனைவரும் தருமம் கடவுள் சத்தியம் சுதந்திரம் என்பவை போற்ற எழுந்திடும் வீர சாதியொன்றனையே சார்ந்தோராவீர் பாரதி அங்கே கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து குரு கோவிந்தர் சொல்வதாக சொல்கிறார் சிஷ்ய ஜனங்களே இந்த நொடி முதல் நீங்கள் எல்லோரும் குலத்திலும் செய்கையிலும் இன்னும் எல்லா விஷயங்களிலும் ஒன்றே ஆவீர்கள் உங்களுக்குள் இருக்கும் பிரிவுகளையெல்லாம் துடைத்து விடுங்கள் ஏனென்றால் பிரிவு என்பது மரணத்திற்கு சமம் இந்த ஆரிய ஜாதியில் பொதுவாக ஆரிய ஜாதி என்பது உயர்ந்தவர்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது பாரதியை பொறுத்தவரை இந்த பாரத தேசத்து மக்கள் அனைவரும் உயர்ந்தவர்கள் தான் அதனால் என்ன சொல்கிறார் இந்த ஆரியர் ஜாதியுள் ஆயிரம் ஜாதிகள் பிரித்து தங்கள் விருப்பப்படி இதை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே பிரித்து நசித்து போகட்டும் அது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் நீங்கள் அனைவரும் தர்மம் தெய்வம் சத்தியம் சுதந்திரம் என்கின்ற நான்கையும் ஆராதனை செய்கின்ற வீர ஜாதியாக மலர வேண்டும் நீங்கள் அனைவரும் அந்த ஒற்றை ஜாதியை சேர்ந்தவர்கள் வீரத்தை அடிப்படையாக கொண்டு தர்மத்தையும் தெய்வத்தையும் உண்மையையும் சுதந்திரத்தையும் போற்றுகின்ற ஒரே ஜாதியாக எழுந்திருக்க வேண்டும் இந்த பாரத தேசத்தில் பிறந்தவர்கள் யாவரும் சமம் இதில் ஏற்றத்தாழ்வு என்பது இல்லவே இல்லை என்பது பாரதியினுடைய அழுத்தமான நம்பிக்கை அதனால்தான் அவரே ஒரு இடத்துல சொல்லுவார் உயர் ஜென்மம் இ தேசத்தில் எய்தினராயின் அந்தனராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே அப்போ ஜாதிகள் வேண்டவே வேண்டாம் நாமும் அந்த ஜாதி பிரிவினைகளிலிருந்து விடுபடுவோம் ஒரு ஒன்றுபட்ட சமூகத்தை படைப்போம் அனைவருக்கும் நன்றி